எஸ்டிஆர் என்று தனது ரசிகர்களால் அழைக்கப்படும் சிம்பு குழந்தை நட்சத்திரமாக தனது தந்தை டி ராஜேந்திரன் படங்களில் அறிமுகமானார். தனது தந்தை போலவே இவரும் ஒரு பன்முக கலைஞனாக உருவெடுத்தார். டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டர், லிரிசிஸ்ட், சிங்கர், ப்ரொடியூசர், ஆக்டர் என அனைத்து துறைகளிலும் தனது ஆளுமையை நிலைநாட்டிய ஒரு சிறந்த கலைஞன். லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் இன்று தனது 37வது பிறந்த நாளை கொண்டாடும் தருணத்தில் அவரது டாப் 10 கேரக்டர்ஸ் பட்டியலை பார்க்கலாம். 10வது இடத்தில் ஹரி இயக்கத்தில் வெளிவந்த கோவில் படத்தில் சக்திவேல் என்ற கதாபாத்திரம் சிம்புக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. படத்துல சிம்பு பங்கேற்கும் சைக்கிள் ரேஸ் அப்போது ரொம்பவே பேசப்பட்டது. அடுத்து 9வது இடத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் 2வது முறையாக இணைந்து சிம்பு நடித்த அச்சம் என்பது மடமையடா. இதுல என்ன ஹைலைட்னா, படத்தோட கடைசியில தான் சிம்புவோட கேரக்டர் பேரே ரிவீல் ஆகும். ரஜினிகாந்த் முரளிதரன் கேரக்டரை ரொம்ப மெச்சூர்டா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு சிம்பு. படத்துல அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்துச்சு. நம்ம சிறகுகள இந்த மைக்குங்க தானே இந்த உலகினில முதல் தேவையே. 8வது இடத்துல வல்லவனா வளம் வந்த சிம்பு ஆடல் பாடல் ஆக்ஷன் காமெடி சென்டிமெண்ட்னு கலக்கிய படம். இந்த படம் பல விஷயங்களுக்கு பேசப்பட்டாலும் சிம்பு நயன்தாராவோட ரிலேஷன்ஷிப் பத்தி அதிகமா பேசப்பட்ட ஒன்று தான் சொல்லணும். அடுத்து 7வது இடத்துல கேபிள் ராஜாவா வந்து அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்திய படம் வானம். தெலுங்குல வேதம் என்று வெளிவந்த படம் தான் தமிழ்ல வானமா ஆச்சு. சிம்புவோட கேபிள் ராஜா கேரக்டர் கிரிட்டிக்ஸ் மத்தியில பெரிய பாராட்டுகளை தட்டி சென்ற ஒன்று. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படத்துல ரொம்ப தத்ரூபமா பெர்ஃபார்ம் பண்ண சிம்புக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்த படமா அமைஞ்சது வானம். கஷ்டப்பட்டு மேல வந்தாலும் துரத்துறானுங்களே. அடுத்து 6ஆம் இடத்துல விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வெளிவந்த போடா போடி. படத்தோடைய லீட் கேரக்டர் சிம்பு அண்ட் வரலட்சுமிக்கு பெரிய அளவுல ஒரு பிரேக் த்ரூவா அமைஞ்ச படம். எஸ்பெஷலி சிம்புவோட பொசசிவ் ஹஸ்பண்ட் கேரக்டர் டாப் நாச்சான ஒரு பர்ஃபார்மன்ஸா அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஆக்ஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ஒரு அழகான சட்டில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு சிம்பு. அடுத்தது 5வது இடத்துல சிலம்பாட்டம். தமிழரசன் என்ற ஒரு ரஸ்டிக் வில்லேஜ் கேரக்டரா வந்து பட்டைய கலப்பிய படம். பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்ல மட்டும் வந்தாலும் அந்த ஸ்கிரீன் டைம்ல இவரோட பர்ஃபார்மன்ஸ் கலை கட்டுச்சுன்னு சொல்லணும். விச்சுவா வர்ற இன்னொரு கேரக்டரும் காமெடி ஆக்ஷன் கலந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருப்பார். அடுத்தது 4வது இடத்துல மணிரத்னம் இயக்கத்துல வெளிவந்த செக்க சிவந்த வானம். இதுல எத்திராஜன் அலியஸ் எத்தி என்ற ஒரு கேரக்டர்ல ரொம்ப டிஃப்ரெண்டான சிம்பு களமிறங்கி கலக்கியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேங்ஸ்டரா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. மணிரத்னம் படத்துல யாரு நடிச்சாலும் அவங்களோட முந்தைய படத்திலிருந்து எந்த சாயலும் இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. அதே மாதிரி சிம்பு இந்த படத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்டட் எட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர்ல கலக்குனாருந்தா சொல்லணும். மூணாவதா துரை இயக்கத்துல வெளிவந்த தொட்டிஜெயா. இது சிம்பு தானா என எல்லாரையும் வியக்க வைத்த படம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன்ல களமிறங்கி அடிச்சிருப்பாரு. அது வரைக்கும் வந்த சிம்பு படங்கள்லயே ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர்னு சொன்னா அது தொட்டிஜெயா தான். இந்த படத்துல ஒரு காமன் கலெக்டட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு சிம்பு. ஆக்ஷன் ஓரியன்ட் படமா இருந்தாலும் ரொம்ப அலட்டிக்காம அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸை அசால்ட்டா கொடுத்திருப்பாரு. ரெண்டாவதா முதல் முறை டபுள் ஆக்ஷன் ரோல்ல பட்டைய கலப்பன படம் மன்மதன். ஒட்டுமொத்த திரை உலகத்தையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த படம் மன்மதன். ஒரு சீரியல் கில்லரா, ஒரு அப்பாவி பையனா, ரெண்டு ரோல்களிலும் தனக்குள் இருக்கும் நடிகனை வெளிப்படுத்தி அமோக வரவேற்பையும் பாராட்டுகளையும் தட்டி சென்றார் சிம்பு. இந்த படம் ட்ரெண்ட் செட்டிங் படமாக அமைந்தது மட்டும் இல்லாமல் சிம்புவோடைய கேரியர்ல ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன படம்னு பார்த்தா அது மன்மதன் தான். அடுத்ததா முதலாம் இடத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் வெளிவந்த விண்ணை தாண்டி வருவாயா. சிம்புவா இதுன்னு எல்லாரையும் வியக்க வைத்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. பட்டி தொட்டி எல்லாம் எங்க பார்த்தாலும் சிம்பு சிம்பு சிம்புன்னு அனைவரையும் கவர்ந்த ஒரு கதாபாத்திரம். என்டையர்லி டிஃப்ரெண்டான சிம்புவா களமிறங்கி அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருப்பாரு.
ஒரே நாள்ல டாக் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஆனார் சிம்பு. படமும் அதுக்கு ஈக்குவலா சப்போர்ட் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு அஸ்பைரிங் பிலிம் மேக்கரா தன் காதலுக்காக அவர் கடந்து வரும் பல எமோஷனல் டிஃபிகல்ட்டிஸை ரியலிஸ்டிக்கா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு சிம்பு. இந்த படத்துக்கு அப்புறம் இவருக்கு ரசிகர்கள் கூட்டமும் அதிகரிச்சிச்சு, மார்க்கெட்டும் பெருசாச்சு. த ரைஸ் நல்ல சினிமா விஷஸ் எஸ்டிஆர் அ வெரி ஹாப்பி பர்த்டே.